இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன், அதுல வந்து இப்ப ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். தொளி உளுந்து தான் இதுக்கு நல்லா இருக்கும், அதனால தொளி உளுந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்ப வறுத்துக்கலாம். இந்த வாசம் வரும் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்ப வறுபட்டுட்டு நல்ல வாசமும் வந்துருச்சு. இப்ப இதை ஒரு மாத்திக்கலாம் ஒரு பிளேட்ல. இப்ப அதை கடாயில ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம வறுத்துக்கலாம். அப்படி அரிசி கொஞ்சம் அப்படி பொரிஞ்சு வரும் பார்த்துடுங்க. அப்போ வறுத்து நம்ம இதுவும் வறுபட்டுட்டு இதையும் இப்போ அந்த உளுந்து கூட சேர்த்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் இப்ப இந்த கப்புக்கு உளுந்து எடுத்தேன், அதே கப்புக்கு 2 கப்பு கருப்பட்டி. நீங்க நாட்டு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ எது வேணாலும் எடுக்கலாம். இப்ப 2 கப்பு கருப்பட்டி போட்டிருக்கேன். இப்ப அதுல வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு, நம்ம பாகு தேவையில்லை, நமக்கு கரைச்சி எடுத்தா போதும், கருப்பட்டி கரைஞ்சா போதும். இப்ப அதையும் எடுத்து நம்ம தனியா மாத்திக்கலாம். இப்ப இந்த கிண்ண கப்புல நான் உளுந்து எடுத்தேன், அதுல 4 கப்பு மொத்தம் தண்ணி வேணும். நான் இதுல 2 கப்பு தண்ணிய இந்த கடாயில விட்டுருக்கேன், மீதி 2 கப்பை நம்ம மாவை போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இப்ப கட்டி இல்லாம இப்படி கரைச்சிருக்கேன். இப்ப இந்த 2 கிண்ண தண்ணி இதுல விட்டுருக்குது, கொஞ்சம் லைட்டா சூடு வரட்டும். பாருங்க தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம இந்த மாவை இதுல விட்டுடலாம். கைவிடாம அப்படி கிளறிட்டே இருங்க, அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி தண்ணியை விட்டு கிளறிக்கலாம். இது நம்ம நினைச்ச உடனே இப்படி இதை மாதிரி செய்து கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு. இந்த கருப்பட்டி பாக விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம கிளறிக்கலாம். நான் சுக்கு பொடி போடுறேன், நீங்க ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயும் நம்ம ஒரு 2 குளிக்க ரெடி விட்டுருக்கேன். இதை நான் எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துருவோம். எங்க அப்பாலாம் எப்படி தருவாங்கன்னா, இவ்வளவு களிய வச்சு அதுக்கு மேல தேங்காய் பூ போட்டு தருவாங்க. ரெண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் பாத்துடுங்க. பாருங்க